பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயலாளர் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு மர்ம நபர்கள் தொலைபேசி வாயிலாக கொலை மிரட்டல் விடுத்து பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். சிறந்த பேச்சாளரும் பாஜகவின் தேசிய செயலாளருமான தமிழிசை சவுந்தரராஜன் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்ள சென்றபோது பொதுக்கூட்டங்களில் வரம்பு மீறி பேசினால் விபரீதம் ஏற்படும் என்று அவருடைய வீட்டுக்கு தொலைபேசியில் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தமிழிசையின் கணவர் சவுந்தரராஜன் விருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். கொலை மிரட்டல் குறித்து தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ள கருத்துக்களை கேட்போம். ஆமா, நான் எடுக்கல, சார் எடுத்திருக்காங்க. நம்ம சார் என் டாக்டர் சவுந்தரராஜன். நான் நேத்து பிளைட்ல வந்துட்டு இருந்தேன். வரும்போது ஏதோ ஒரு அனானிமஸ் கால் வந்துருக்கு லேண்ட்லைன்ல ஒருமையில பேசியிருக்காங்க. எங்க போயிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. சார் இது மாதிரி போயிருக்காங்க, வழியில நாங்க பாத்துக்கிறோம், அதை பண்ணிட்டேன் அது பண்ணிருக்காங்க. அதனால வழியில ரெண்டு மூணு ப்ரோக்ராம் போகணும் சார், நேரா வர சொல்லிட்டாங்க. நான் காலையில் வெளியே வந்துட்டேன். அது ஒரு மாதிரி எங்களுக்கும் அதே தைரியம் இருக்கு அப்படின்னு பேசிருக்காங்க. அதான் எனக்குன்னு தெரியல, தொடர்ந்து நம்ம அரசியல் பேசிட்டு இருக்கோம்ல, அதுக்காக இருக்கும். யாரு பர்டிகுலரா நான் யாரையும் சந்தேகப்படல. எந்த இன்சிடென்ட், நான் ரொட்டீனா எப்போ மாதிரி நம்ம ரொட்டீன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அவ்வளவுதான். எனக்கு பர்டிகுலரா யார் மேலே எனக்குன்னு சந்தேகம்.